இது பிரீமியர் வழங்கும் அறுசுவை நேரம். சுத்த சைவம், கூடுதல் சுவை. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். உங்களுக்காக ஒரு ப்ளம் கேக் செஞ்சு காமிக்க போகிறேன். முட்டை சேர்க்காமல் செய்ய போகிறேன். இந்த ப்ளம் கேக் அப்படிங்கிறவுடனே பலருக்கும் வந்து அதனுடைய ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஃப்ளேவர் தான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு வந்து ஒரு சில அந்த பட்டை ஜாதிக்காய் அந்த மாதிரி பொடியெல்லாம் சேர்ப்போம். இதுக்கு வந்து நம்மளுடைய எப்போதும் போடுற அதாவது கிஸ்மிஸ், திராட்சையிலேருந்து பருப்பு வகைகள், கொட்டை வகைகள்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ரிச்சாக பண்ணுறதுனால இது வந்து ரிச் ப்ளம் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளம் கேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். மைதா மாவு 225 கிராம், சுக்குத்தூள் 1 டீஸ்பூன், பட்டைத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜாதிக்காய்த்தூள் 1/2 டீஸ்பூன், வெண்ணெய் 115 கிராம், நாட்டு சர்க்கரை 115 கிராம், இளம் சூடான பால் 2 கப், சமையல் சோடா 1 டீஸ்பூன், உலர்ந்த திராட்சை 25 கிராம், டூட்டி ஃப்ரூட்டி 25 கிராம், பதப்படுத்தப்பட்ட ப்ளம்ஸ் பழங்கள் 50 கிராம், பதப்படுத்தப்பட்ட ஆரஞ்சு தோல் விரும்பும் அளவு, முந்திரி பருப்பு சிறிதளவு, தோல் எடுத்த அரிந்த பாதாம் பருப்பு சிறிதளவு, ஆரஞ்சு எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், வனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். இப்போ நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் படி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா 225 கிராம் மைதா அப்படின்னா நம்ம எப்படி அளக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெஷரிங் கப் கிடைக்கும், ஸ்டாண்டர்ட் கப். இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியை மெஷர் பண்ணிங்கன்னாக்கா நம்ம அழாக்கு வச்சுருப்போம் இல்லையா, 200 ml தண்ணி கொள்கிற அளவு, அந்த அளவு தான் இதில் பிடிக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் கப். இதில் வந்து தலை தட்டி அளந்தீங்கன்னா 100 கிராம் மைதா கிடைக்கும். கொஞ்சம் கோபுரமாக அளந்தீங்கன்னா 120 மைதா இருக்கும். இப்போ நம்ம வந்து 225 கிராம் அப்படின்னா கோபுரமாக ஒன்றும் தலை தட்டி ஒன்றும் அளந்தீங்கன்னாக்க உங்களுக்கு 225 கிராம் வரும். ஏன்னா கேக் பண்ணுறதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேயிங் மிஷின் இல்லாத நிறைய பேர் இருப்பீங்க. வேயிங் மிஷின் இல்லைன்னா இந்த மாதிரி தான் அளக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ வெண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 கிராம் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க நம்ம வந்து 100 கிராம் அந்த மாதிரி அளவு கிடைக்குது இல்லைங்களா, உங்ககிட்ட வேயிங் மிஷின் இல்லைன்னா சொல்கிறேன். வேயிங் மிஷின் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து அதில் வெயிட் போட்டுக்கலாம். இல்லைன்னா 100 கிராம் ஒன்று எடுத்துக்கோங்க, இன்னொரு 50 கிராம் கிடைக்கிற மாதிரி கடையில் வாங்கிட்டிங்கன்னா அதில் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 115 கிராம் கரெக்டாக வரும். அதே மாதிரி வந்து நாட்டு சக்கரைனாக்க நம்ம வந்து நான் வந்து இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நாட்டு சக்கரை நம்ம எப்போவுமே கடையில் கிடைக்கிறது தான், லைட் ப்ரௌன் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து 115 கிராம் அளவுனாக்கா 1¼ கப் அளவு வரும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அளந்து எடுத்துக்கணும். இந்த கேக்குக்கு நான் வந்து இளம் சூடான பால் யூஸ் பண்ணுறேன். 225 கிராமுக்கு வந்து 1 டம்ளர் பால், இளம் சூடான பால். அதுக்கு 1 டீஸ்பூன் வந்து சமையல் சோடா சொல்லியிருக்கேன். மற்றபடி வந்து உலர் பழங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் ப்ளம்ஸே இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து ட்ரைடு ப்ளம்ஸ்னு கேட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கிறத கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ வந்து ப்ரூன்ஸ்னு கடைகளில் கிடைக்கிது, அதுவே வந்து நம்ம ப்ளம்ஸே தான் வந்து அந்த ரெட் கலரில் இருக்கிறது ட்ரை பண்ணது. அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா புளிப்பு இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறத இருந்தால் போடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கிஸ்மிஸ், திராட்சை, மற்றபடி நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் வீட்டில் இருக்குதோ, முந்திரி, நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இது வந்து மைதா மாவு, இப்போ இதில் பாதி அளவு பண்ணுறேன். பட்டைத்தூள், இது வந்து சுக்குத்தூள், இதோட இது வந்து ஜாதிக்காய், நட்மெக் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதிக்காய் தூள். இது எல்லாத்தையும் இது ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு வந்து ஒரு தனி மணத்தை கொடுக்கறது. இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் ஒன்று சேர்த்துறேன். இது வந்து கிஸ்மிஸ் திராட்சையிலேயே வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் கிடைக்குங்க, ரைசின்ஸ்னு சொல்லுவோம், அதை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாங்க. இது வந்து டூட்டி ஃப்ரூட்டின்னு சொல்லுவோம், இதுவும் சேர்த்துக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் கொஞ்சம் நிறையவே போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து உலர்ந்த ஆரஞ்சு தோல், இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்டது பாருங்கள், இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா துருவ முடிஞ்சதுன்னா துருவி வச்சுக்கோங்க. இதோடு வந்து முந்திரி பருப்பு இது தேவையான அளவு போட்டுக்கலாம், ரிச்சாக இருக்கணுன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி. இது தோல் நீக்கிய பாதாம் பருப்பு, இதுவும் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கலைனாலும் பரவாயில்லைங்க, ஆனால் அது சேர்த்த நல்லது. இதுதான் நான் சொன்ன அந்த
ப்ரூன்ஸ்னு சொல்லி கடைங்களில் கிடைக்கிறது. ஆனால் இதையே தான் வந்து நம்ம வந்து ப்ளம்ஸ் அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுதான் வந்து அந்த ப்ளம் கேக், ஒரிஜினல் ப்ளம் கேக்னுடைய டேஸ்ட்டே இது தான். ஆனால் இப்போ வந்து அது நம்ம நாட்டில் கிடைக்காதனால நிறைய பேர் ப்ளம் கேக்குன்னு செய்கிறாங்க, ஆனால் ப்ளம்ஸே போட மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் ப்ளம்ஸ் கிடைக்குது, ஆனால் இந்த ட்ரை ப்ளம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிற ப்ளம்ஸ் வந்து இப்போ தான் கிடைக்குது. இதுக்கு முந்தி அவைலபிளாக இல்லை, இப்போ கிடைக்குது. இதுதான் அந்த ப்ளம்ஸுக்குனுடைய ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதுவே வந்து நிறைய பேர் வந்து ரம் சேர்ப்பாங்க, அதாவது ரம்மில் வந்து ஊற வச்சுட்டு சேர்த்தா அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் வந்து ரம்முக்கு பதிலாக நான் இன்றைக்கி வனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ரம் எசன்ஸ் கிடைச்சா ரம் எசன்ஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா ரெண்டு மூணு விதமான எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். ரிச் ப்ளம் கேக்குனாக்க இது தான் முக்கியம். இப்போ மைதா மாவோட சுக்குத்தூள், பட்டைத்தூள், ஜாதிக்காய்த்தூள் இது மூணும் சேர்த்து கலந்து வச்சுட்டேன். மற்றபடி நம்மளை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சாச்சு. இப்போ வெண்ணையோட பால் வந்து இளம் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. சமையல் சோடா வந்து அது கடைசியாக தான் சேர்க்கணும். இது வந்து வெண்ணெய் வந்து இப்போ நான் வந்து பாதி அளவு பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வந்து இது 115 கிராம், அதில் பாதி எடுத்துக்கிறேன். 115 கிராமில் வந்து பாதி அளவு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த எக்லெஸ் கேக்குக்கு வந்து நம்ம வந்து எக் பீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு உடன் கரண்ட் இருந்தாலே போதும். முதல்ல வந்து வெண்ணெயை வந்து நல்லா குழைக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெண்ணெயை குழைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்க்கரை சேருங்க. இதில் வந்து சர்க்கரை வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்தா அந்த கலர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து சர்க்கரையை வந்து ப்ரௌன் பண்ணுவோம் இல்லைங்களா, கேரமல் சுகர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேரமல் பண்ணியும் சேர்க்கலாம். அதுவும் ஒரு தனி மணத்தை கொடுக்கும். இதில் எது சேர்த்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம நாட்டு சர்க்கரை கிடைச்சா நாட்டு சர்க்கரைக்குன்னு இதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். இதை வந்து நல்லா இப்படி வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். பிளெண்டர் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், இது இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம். அதுக்காக தான் இதோடு வந்து இதுக்கு வந்து இது வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ நான் வந்து இங்கே வந்து மைக்ரோவேவ் அவன் வந்து கன்வெக்ஷன் மோடில் வச்சு 180 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு வச்சு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வந்து முன் சூடு பண்ணி வச்சுருக்கேன். உலர் சூடு வந்து எப்போவுமே கேக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உலர் சூடு இருந்தால் தான் அது வந்து வைக்கிறதுக்கு முன்னாலேயே, அது உலர் சூடு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வைக்கிறப்பே அது பேக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம மற்ற சமையல் மாதிரி கிடையாது, முதலையே அது அவனை சூடு பண்ணணும். இந்த மாதிரி நல்லா வந்து அந்த சர்க்கரை தெரியல, வெண்ணெய் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எக்லெஸ் கேக்குக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போகிறோம். இப்போ இதோடு வந்து எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ரம் சேர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ரம்லேயே வந்து இந்த உலர் பழங்கள் எல்லாம் வந்து சோக் பண்ணி வச்சுருவாங்க. சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் கேக் மிக்சிங் டேன்னு சொல்லிட்டு ஒரு மிக்சிங் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்கங்க. அந்த கிறிஸ்மஸ் டேக்கு மிக்சிங் டேங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 நாளைக்கு முன்னாலேயே ரம்மில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஊற வைப்பாங்க. அது ஒரு தனி ரிச்சுவலாகவே பண்ணுவாங்க, ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பெரிய அளவில் ப்ளம் கேக் பண்ணுறப்ப அதில் வந்து அந்த ரம்மில் வந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஊற வைப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 10 நாள் ஊற வைக்கலாம் இருப்பாங்க, 1 மாதம் ஊற வைக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது எந்த குவான்டிட்டி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் அதெல்லாம் இல்லாமல் நம்ம சிம்பிளாக எப்படி வீட்டை பண்ணுறதுன்னு சொல்லி தந்துட்டுருக்கேன். இதில் வந்து இப்போ நான் கலந்து வச்சுருக்கிற இந்த மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. பால் வந்து இளம் சூடாக இருக்குது. இதோட இல்லை பாதி அளவு தான் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, 1/2 டீஸ்பூன் வந்து சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இது எப்படி கலந்து விட்டுட்டு இதையும் இதோட சேர்த்து கலக்கணும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இங்கே எந்த அளவுக்கு வேணால் அவ்வளோ சேர்த்துக்கலாம், நிறைய ரிச்சாக வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து கேக் மிக்சிங் பண்ணுறப்போ ஒரே பக்கம்தான் இப்படி சுழலி கலக்கணும். இதுக்கு வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவோம். அதாவது இப்படியும் இப்படியும் மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி பண்ணிங்கன்னா வந்து உள்ளே வந்து காற்று வந்து அதோட உள்ளே சேரும். பேக்கிங் பாத்திரம் இதில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் பூசிக்கலாம்.
இப்போ 2 டம்ளர் பால் சொன்னேன். நான் இப்போ வந்து 1/2 டம்ளர்ல சோடா சேர்த்து சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்க்கல. அதையும் சேர்த்து கலந்துட்டு இதில் எடுத்துடலாம். அதாவது நம்ம சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டில் வந்து இந்த தளர்வை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தளர இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக அளவு இருக்கணும். பார்த்தீங்கன்னா அது கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு ஸ்பேச்சுலால் இதை எடுத்துட்டு இந்த வெண்ணெய் பூசி வச்சுருக்கிற பாத்திரத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது முதல்ல முன்சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டை உள்ளே போடணும். கரெக்டாக சென்டரில் பார்த்து வைங்க. அதுக்கு மேலே இந்த பேக்கிங் பாத்திரத்தை வைக்கணும். சூடாக இருக்கும், அவனை கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வைக்கணும். இப்போ இதை மூடிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ், கிரில், கன்வெக்ஷன், காம்பினேஷன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வந்து கன்வெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஓடிஜி மாதிரி, அதாவது அவன், டோஸ்டர், கிரில்லர். இப்போ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணது 180 degrees வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு டைம் செட் பண்ணணும். இது வந்து அப்போ வந்து இப்போ வந்து 25 minutes வைக்கலாம். 10 minutes, அதாவது 10, 20, 25 minutes வைக்கிறேங்க. ஸ்டார்ட், அதாவது 25 நிமிஷம் இதுக்கு வந்து பேக்கிங் டைம் கொடுத்துருக்கேன். இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மத்தியில் வந்து திறந்து பார்க்கக்கூடாது. அதே நேரம் வந்து நல்ல ஒரு வாசனை வரும். எப்போவுமே பேக்கிங் பண்ணுறப்போ அந்த பேக் பண்ணி முடிகிற நேரத்துக்கு ஒரு நல்ல வாசனை வரும். வாசனை வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். அப்புறம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு கத்தி வச்சுக்கிட்டு குத்தி பார்த்தா மாவு அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா அது பேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கலாம். இந்த பேக்கிங்கில் வந்து நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது பேக் ஆகிறதுக்குள்ளார ப்ரீமியர் வழங்கும் அரிசி நேரத்தில் நம்ம ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம். வெல்கம் பேக் டு ப்ரீமியர் வழங்கும் அரிசுவை நேரம். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சோம், நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அது 25 நிமிஷம் சொன்னேன் இல்லையா, இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. அந்த 1 நிமிஷம் அது முடிகிறப்ப நம்ம வந்து வெளியில் எடுத்து பார்க்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு ஒரு கத்தியாலேயோ ஒரு சிறிய குச்சியாலேயோ நம்ம குத்தி பார்த்தா உள்ளே வந்து மாவு நல்லா வெந்து மேலே வந்து இது இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த மைக்ரோவேவ் அவன்லேயே கன்வெக்ஷன் மோடில் தான் வைக்கணும். மைக்ரோவேவ் மோடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கிங் சரியாக வராது, ப்ரௌனிங் வராது. கன்வெக்ஷன் அப்படிங்கிறப்ப ஓடிஜி மாதிரி உங்களுக்கு உள்ளே வந்து உலர் சூடு கிடைக்கும். அந்த உலர் சூடு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ப்ரீஹீட்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள ஸ்டாண்டு வச்சுட்டு உங்கள் பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய ஸ்டாண்ட், சின்ன ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் வைங்க, நேரடியாக கீழே வைக்காதீங்க. எதுக்காக இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து வெளியில் வந்து சந்தேகம் கேட்குறீங்க, நான் பண்ணால் சரியாக வரல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒவ்வொரு சின்ன பாயிண்ட்டும் பேக் பண்ணுறப்ப கவனமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் சுலபமாக பேக் பண்ண முடியும். அதுவே நீங்கள் வந்து நம்ம ப்ரோக்ராமை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேக்கிங் டிஷ்ஷஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கர்லையும் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். தனியாக பாத்திரத்தில் எப்படி வைக்கிறது அதுவும் சொல்லித்தரேன். கவனமாக பார்த்தீங்கனாலே போதும், ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதாவது மிக்சிங்கில் இருந்து கட் அண்ட் ஃபோல்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் முக்கியம். அதே நேரம் ஒவ்வொரு உள்ளே வந்து நம்ம கிரீஸ் பண்ணுறது, வெண்ணெய் பூசுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியம். பேக்கிங் பாத்திரத்துக்கு எந்த பாத்திரம்னா அந்த பாத்திரம் வைக்கக்கூடாது. பேக்கிங்க்குன்னு இருக்கிற பாத்திரங்கள் மட்டும்தான் வைக்கணும். எந்த பாத்திரம்னா அந்த பாத்திரம் வச்சிங்கன்னா உடஞ்சிடும். மைக்ரோவேவ் அவன் மாதிரி கிடையாது. ஓடிஜி அப்படிங்கிறப்ப வந்து உலர் சூடு ரொம்ப முக்கியம், ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இதை எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு க்ளவுஸ் இல்லைன்னா ஒரு துணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மேலே வந்து நிறம் மாதிரி இருக்குது ப்ளம் கேக்குங்கிறப்போ. இப்போ நம்ம இது வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இப்படி உள்ளே இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா இப்படி வெளியில் எடுக்கிறப்போ மாவு ஒட்டாமல் வருது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு குச்சியோ டூத் பிக்கோ இல்லை ஒரு ஸ்பூனோ கத்தியோ அந்த மாதிரி வச்சு உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். மாவு ஒட்டிச்சின்னாக்கா உங்களை இன்னும் வேகலைன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய அவனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வைங்க. 180 degrees centigrade வச்சு பேக் பண்ணுங்கள். அதிகமான டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ப்ளம் கேக் அப்படிங்கிறப்ப உள்ளே வந்து இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் எடுக்கும் மற்ற இதை விட. இது 1 கப் மெஷர்மெண்ட்டு பாதி தான் எடுத்திருக்கேன். அப்படிங்கிறதுனால நான் 25 நிமிஷம் வச்சுருக்கேன். உங்களுடைய
வைக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வாசனை எப்போ வருதோ மேலே நிறத்தை பாருங்கள், வாசனையை பாருங்கள், குத்தி பார்த்து அப்புறமா எடுங்க. மதிய மதியில் அடிக்கடி திறந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். அதிகப்படியான சமையல் சோடாவோ அதிகப்படியான இது சேர்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெடிச்சிடும். அதனால் வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட்டில் வந்து கவனம் கொடுத்து செய்யுங்க. இப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சு ஒரு 5-7 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அதிலேருந்து எடுக்க முடியுங்க. உடனே எடுக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு, லூஸ் பண்ணியிருக்கேன். இப்படியே இது ஈஸியாக இப்படியே வந்துடும். இப்போ ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேக்கிங் பாத்திரத்தை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அதிலேயே வச்சுருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து அது தலைக்கீழே ஒரு தட்டில் திருப்பி எடுத்துகிட்டு திரும்ப திருப்பி எடுத்துடலாம். இப்போ இது வந்து ப்ளம் கேக்கை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ பாருங்கள் அது ரெடி ஆகிடுச்சு. எங்களை வீட்டில் வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஞாபகமாக வச்சுக்கிட்டு கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் நல்லா வரும். இப்போது அடுத்ததாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஒரு அவல் சோயா புலாவ். அந்த அவல் சோயா புலாவ் செய்கிறதுக்கு முன்னால் ப்ரீமியர் வழங்கும் அரிசுவை நேரத்தில் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ப்ரீமியர் வழங்கும் அரிசுவை நேரம். இப்போது உங்களுக்காக அவல் சோயா புலாவ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். சோயா அவல் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1 அழாக்கு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சிறிய சோயா உருண்டைகள் 1/2 கப், பொடியாக அரிந்த வெங்காயம் 1/2 கப், 1 உருளைக்கிழங்கு சிறிய சதுரங்களாக அரிந்தது, 1 கேரட் பொடியாக அரிந்தது, 3 அல்லது 4 பீன்ஸ் பொடியாக அரிந்தது, 3 பேபிகார்ன் மிக பொடியாக அரிந்தது, உப்பு தகுந்த அளவு, பிரியாணி இலை 1, பட்டை 1 சிறு துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 2 அல்லது 3, மராட்டி மொக்கு 1 அல்லது 2, எண்ணெய் வதக்க தேவையான அளவு, அரைத்து கொள்வதற்கு கொத்தமல்லி தழை 1/2 கட்டு, முந்திரி பருப்பு சிறிதளவு, காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் 2 அல்லது 3. இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்க இல்லையா? இப்போ முதல்ல வந்து அவலை வந்து நல்லா மண் போக அலசி எடுக்கணும். அகலமான கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கெட்டி அவலாக இருக்கிறப்போ நல்லா 2-3 தடவை அலசி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரெகுலர் புலவ் ரைஸை விட அவலில் வந்து சத்துக்கள் அதிகங்க. ஏன்னா இது ஆரோக்கிய சமையல், உங்களுக்கே தெரியும். ஆரோக்கிய சமையலுங்கிறப்போ நம்மளுக்கு வந்து எதை விட எது பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். இந்த அவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அரிசியை விட வந்து இதில் வந்து நம்மளுக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும், பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா வந்து அது தோலோடையே வேக வச்சு அந்த மேல் தோல் அதுக்கப்புறமா நீக்கிட்டு அது ஒரு மாதிரி வறுபட்டு கொடுக்கறதுனால, வறுத்து கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு வந்து அவலுக்கு வந்து அதிகமான சத்துக்கள். அதனால் வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க அவலை ரெகுலராக சேர்த்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு அனிமியாலேருந்து நம்மளுக்கு வந்து ரெகுலராக சாப்பிட்டிங்கனாக்க அனிமியா வராமல் பாதுகாக்க முடியும். இப்போ இது சோயா சங்க்ஸ் வந்து விதவிதமாக சைஸில் கிடைக்குது. நான் வந்து இது குட்டியாக இருக்கிற சோயா எடுத்துருக்கேங்க. இதை வந்து சுடுதண்ணி போட்டு ஊற வச்சிடணும். மற்றபடி காய்கறியெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் தண்ணி சுட வச்சுருக்கேன். இது சோயா சங்க்ஸ். நம்மளுக்கு வந்து இப்போ பட்டாணி அதெல்லாம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக வந்து நம்மளுக்கு புரதச்சத்துக்கு சோயா இப்போ அது எல்லாத்தையும் விடமே விலையும் குறைவு, நம்மளுக்கு குறைவான இதில் வந்து நல்ல சிறந்த புரதம் கிடைக்கும். ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் சோயாவில் வந்து 48 கிராம் அளவுக்கு இருக்கும் ப்ரோட்டீன். அந்த அளவுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டில் எதுலேயுமே கிடையாது. இந்த சோயா வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. தண்ணி காஞ்சிச்சு, இதில் ஊற்றி வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் இது ஊறிடும். புலவ் அப்படிங்கிறதுனால 1/2 கிலோ சொல்லியிருக்கேங்க. 1/2 கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, 1 தக்காளி, பச்சை மிளகாய் சைஸுக்கு தகுந்த மாதிரி 2, 3, 4 எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு கொஞ்சம். இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். பொதுவாக எல்லாருமே வந்து என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ, ஆரோக்கிய சமையல் அப்படிங்கிறப்போ
எந்த எண்ணெய் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஆலிவ் ஆயில் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதிகப்படியான உடல் எடை இருந்து அதை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம எப்பவும் யூஸ் பண்ண நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், சுத்திகரிக்கப்பட்டது. இல்லைன்னா ஒவ்வொரு பர்பஸ்க்கும் ஒவ்வொரு ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் நம்ம எப்போதும் சேர்க்குறத விட குறைவாக சேர்க்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் இப்போ இதில் ஆலிவ் ஆயில் தான் போட்டிருக்கேன். இதை பிரியாணி இலை போட்டுக்கோங்க. கரம் மசாலா சாமான், இதோட வெங்காயம், வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இஞ்சி பிண்டு விழுது அவங்கவுங்க விருப்பம் அதிகமாகவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் இப்போ காய்கறிகள் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். பீன்ஸு, உங்களுக்கு வந்து நம்ம புலாவுக்கு பிரியாணிக்கு என்னென்ன வீட்டில் இருக்கோ சேர்ப்போம் இல்லையோ அந்த மாதிரி உங்கள் விருப்பம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, இதுவும் போட்டுக்கலாம். ஸ்பெஷலி இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆயிட்டாங்க. அவங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் இருக்க ரிச் இருக்கிறத வந்து குறைச்சி சாப்பிடுங்க. எல்லாருமே அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லதுங்க. ஆனால் வந்து அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான சத்துக்களும் சேரும், உங்களுக்கு தேவையான புரதம் ஒரு நாளைய தேவையை வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து சோயா அந்த மாதிரிலாம் சேர்க்குறப்போ இதுலேயே நீங்கள் கீரை சேர்த்திங்கனாலும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான புரத சத்து கிடைக்கும். அவல்லையும் வந்து நம்மளுக்கு வந்து அரிசியை விட வந்து பெட்டருங்க, பல விதமான சத்துக்கள் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மசாலா சாமான் சேர்க்குறப்போ எல்லோரும் வந்து கொஞ்சம் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த காய்கறி வந்து கொஞ்சம் மிதமான தண்ணலில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஏன்னா நம்ம வந்து பிரியாணி புலவு அப்படிங்கிறப்போ நம்ம ரைஸில் சேர்க்குறப்போ கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு குக்கர்லேயோ அது மாதிரி வைப்போம். இதை வந்து கொஞ்சம் தணலை குறைச்சிட்டு இப்படி மூடி வச்சிடலாம். இப்போ இது வதங்கிறதுக்குள்ளே இந்த சோயா ஊறிடுச்சிங்க, இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். புரதச்சத்து வந்து மிகுந்தது, இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சோயாவும் சேர்த்துட்டு அரைச்ச விழுதும் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது இதோடைய சேர்த்தா அந்த மசாலாவோட அது நல்லா சேர்ந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் வந்து அந்த சோயாவும் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். இது கலந்து விட்டுட்டு இப்போ தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ அவல் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு. உங்களுக்கு அதாவது பிகினர்ஸாக இருக்கிறப்ப கணக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதிகமாகிட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் வந்து குறைச்சி சேர்த்துட்டு நம்மளுக்கு வேணும்னா கூட போட்டுக்கலாம். அப்பப்போ போடக்கூடாது உப்பு, அது வந்து அந்த அளவுக்கு ருசி இருக்காது. ஒரே தடவை போடுறப்ப தான் அதனுடைய சுவையே. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து முதல்ல கொஞ்சம் போடுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் போடுவாங்க, கடைசியில் கொஞ்சம் போடுவாங்க. இருந்தாலும் அது அந்தளவுக்கு ருசிக்காது. அவரோட அப்ராக்சிமேட் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்க, ஒரு அழாக் அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லெவல் டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்கலாம். பொடி உப்பு காய்கறிகளுக்காக ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து இந்த அவலும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா ஊறி இருக்கு. நல்லா நம்ம வாசனை வர மாதிரி நல்லா சூடாகிற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். அதாவது நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூட்ரிஷனில் வந்து சொல்லுவாங்க. கம்ப்ளீட் ஃபுட் அப்படிங்கிறப்போ இதுலேயே நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கணும். இப்போ இது தயாராகிடுச்சு. சோயா சேர்த்த அவல் புலவு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த செய்முறையை வந்து மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
முதல்ல வந்து ப்ளம் கேக், அதாவது ரிச் ப்ளம் கேக், கிறிஸ்மஸுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு. இதுக்கு கிட்டத்தட்ட வந்து 225 கிராம் மைதா மாவு தேவை. இதுக்கு வந்து பட்டைத்தூள், ஜாதிக்காய்த்தூள், அதோடு வந்து சுக்குத்தூள், இது மூணு தூளும் போட்டு கலந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது கிஸ்மிஸ்ஸு, ப்ளம்ஸு, பாதாம், அதாவது டியூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி பருப்பு எல்லாமே வந்து சேர்த்து ஒரு பவுலில் கலந்து வச்சுக்கோங்க. முதல்ல வந்து வெண்ணெயை நல்லா குழச்சிட்டு அதோட நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா குழச்சிக்கணும். அதோட எசன்ஸ் சேர்த்துக்கணும். அதோடு நம்ம கலந்து வச்சுருக்கிற மைதா மாவு சேர்த்துக்கோங்க. பாலும் சோடா சேர்த்து கலந்ததை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு முதலே முன்சூடு செஞ்சு வச்சுருக்கணும். அவனை வந்து 180 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு 10 நிமிஷங்கள். அதுக்குள்ளே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் பேக்கிங் பாத்திரத்துக்கு உள்ளார வந்து வெண்ணெய் தடவிட்டு அதில் போட்டு மாற்றிட்டு 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கலாம். சோயா அவல் புலாவ், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாம். இப்போ ஒரு வாணலியில் வந்து முதல்ல எண்ணெய் விட்டு கரம் மசாலா சாமான் எல்லாம் போட்டுக்கோங்க. அது சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக கட் பண்ண சேர்த்துக்கணும். அது வதங்கிட்டு இருக்கிறப்ப வந்து இஞ்சி பூண்டு வெளியில் சேர்த்துக்கோங்க. காய்கறிகளை ஒவ்வொன்றா போட்டுக்கணும். ஒவ்வொன்றா போட்டு நல்லா வந்து கலந்து விடணும். குறைச்ச தண்ணில் மூடி வச்சுக்கணும் அது வேகிற வரைக்கும். இந்த காய்கறிகள் வதங்கினதுக்கப்புறமா புழிஞ்சி எடுத்து சோயா சேர்த்துட்டு அதோடு வந்து அரைச்ச வெயிது சேர்த்துட்டு தகுந்த அளவு உப்பு தூவிட்டு நம்மளுக்கு இந்த ஊற வச்சுருக்கிற அவல் அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு இறக்குனாக்கா அவல் சோயா புலாவ் ரெடி. இன்றைக்கி கிறிஸ்மஸ் தின ஸ்பெஷலாக ரெண்டு ஐட்டம் செஞ்சு காமிச்சேன் இல்லைங்களா? எங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று ப்ளம்ஸ் கேக், இன்னொன்று வந்து சோயா அவல் புலாவ். இது ரெண்டுமே வந்து பண்டிகைக்கான டிஷ் தான். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் பிரீமியர் வழங்கும் அறுசுவை நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.